எத்தனையோ மாநாடுகளிலே கலந்து கொண்டிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். என் வாழ்நாளில் என் வகுப்பறையிலே கூட நான் 3 மணி நேரம் உட்கார்ந்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கு 4.5 மணி நேரம் என்னை உட்கார வைத்தீர்களே, அதுதான் இந்த தலைவர் பெருமக்களுடைய அற்புதமான உரை. அதிலும் நம்முடைய காகிதம் நம்முடைய கட்சியினுடைய தலைவர் இஸ்மாயில் பேசுகிற பொழுது அவர் உரை என்னை மெய்மறக்க வைத்து விட்டது. காரணம், இந்த உரையில் இந்த பவள விழா என்றாலும் அதை ஒட்டி வந்துள்ள கருத்துக்கள் எனக்கு மீண்டும் பழைய ஞாபகத்தை எல்லாம் கொண்டு வந்தது. நாம் இன்றைக்கு பல பேர் திராவிடர்கள் என்று சொன்னாலே எரிஞ்சி விழுகிறார். இதெல்லாம் எங்களுக்கு பழைய பழைய பாடம், பதில் சொல்லி 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 அழுத்து போய்விட்டது. இந்த திராவிடம் என்பதை நாம் தூக்கி நாமே வைத்துக் கொள்ளவில்லை, கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் மொகஞ்சதாரோ ஹரப்பா என்ற இடத்தில் ஒரு பெரிய நாகரிகம் இருந்ததாம். அந்த நாகரிகம் எப்படிப்பட்ட நாகரிகம் என்றால், இன்றைக்கு இருக்கிற நாகரிகத்தை விட பன்மடங்கு உயர்ந்தது. வீடு அமைப்புகள் பற்றி அந்த நாகரிகத்தை சொல்லுகிறான். பெரிய பெரிய அறைகள், அவையெல்லாம் அறைகள். இன்றைக்கு பாத்ரூம் அட்டாச் இருப்பதைப் போல 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அறைகளிலே பாத்ரூம் அட்டாச். அதுக்கு மேல அப்ஸ்டருக்கு போனால் அங்கே பாத்ரூம் அட்டாச், டிராயிங் ரூம் எந்தாபத்தையும் செய்திருந்தது. அவ்வளவு பெரிய நகரம் இரண்டும் சிந்து நதியினுடைய சீற்றத்தால் மணல் மேடாகிவிட்டது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் முடிஞ்சுவிட்டது. இதை நாம் கண்டுபிடிக்கவில்லை. மார்ஷல் என்கிற ஒரு வடநாட்டுக்கு இந்திய வேறு வெள்ளைக்காரர் புரொஃபஸர் சென்று பார்த்து அந்த நாகரிகம் இருந்த இடத்தை தோண்டி எடுத்து இந்த நாகரிகத்தை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி செய்து அங்கே இருக்கிற எலும்புக்கூடை கணக்கிட்டு இந்த எலும்புக்கூடு ஐரோப்பிய நாடுகள் எந்த நாட்டோடு ஒப்பிடுகிறது என்று பார்த்து இந்த நாகரிகத்தை செய்தவர்கள் யார் என்று சொன்னார். இங்கே வாழ்ந்தவர்கள் தான் உலகத்திலேயே முதல் முதலாக நாகரிகமாக இருந்த மக்கள். இந்த மக்கள் இங்கிருந்தார்கள், இவர்கள் தான் உலகத்துக்கு நாகரிகத்தை பரப்பினார்கள். அந்த நாகரிகத்தை வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவுக்கு விரட்டியவர்கள் ஆரியர்கள், கைபர் கணவாய் போலன் கணவாய் வழியாக விரட்டிவிட்டார்கள். அதற்கு பிறகு நாகரிகம் கலந்து கொண்டு வந்துவிட்டது. இந்த நாகரிகத்துக்கு பெயர் திராவிட நாகரிகம் என்று அவன் தான் சொன்னான். அதற்கு பிறகு அதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்கள். அதற்கு பிறகு திராவிட நாகரிகம் என்று சொன்னதுக்கு பிறகு அவரோடு பல ஆராய்ச்சியாளர்கள் அதுக்கு ஒட்டுக் கொடுத்தார்கள். பிறகு பண்டித ஜவஹர்லால் நேரு கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி உலக வங்கியுடைய எழுதுகிறார் அழகாக, என்னை மெய்மறக்க வைக்கிறது 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டில் தோன்றிய மக்கள் திராவிடர்கள், அவர்கள் நாகரிகம் தான் சிறந்தது என்று அவர் எழுதுகிறார். திராவிட நாடு என்று சொன்னவுடன் நம்மோடு சண்டைக்கு நின்றவர்களாம் இருக்கிறார்கள். ஆனால் தளபதி அவர்கள் சூட்சமாக திராவிட நாடு என்று சொல்லவில்லை, திராவிட மாடல் என்று சொன்னவுடன் தளபதி போல் உண்டா என்கிறார்கள். ஆகையாலே நாம் வரலாற்றோடு பின்னி பிணைந்திருக்கிறவர்கள். எனவேதான் இந்த நம்முடைய கட்சி வரலாற்று சம்பந்தப்பட்ட கட்சி. உலகமே இன்று ஏற்றிக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு இனத்துக்கு இன்றைக்கு கட்சியாக உருவாகி அந்த கட்சிக்கு 75 ஆண்டுகளுக்கு பிறகு தளபதி அவர்கள் தலைமை தாங்கி இருக்கிறார்கள். இதுதான் உலக வரலாறு. எனவே இங்கே திராவிட இனம், திராவிட மொழி இவற்றையெல்லாம் பேசுகிற பொழுது நாங்கள் எல்லாம் கொஞ்ச காலம் திராவிட நாடு கேட்ட காலத்தில் அண்ணாவிடத்தில் பாடம் படித்தவர்கள். எங்களுக்கு அந்த உணர்வு வந்தவுடனே என்று வந்துவிடும். இப்பொழுது முடியாது என்றால் அது அண்ணாவே விட்டு விட்டார். ஒரே வழியில் சொன்னார், வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும், நாடு இருந்தால்தான் கட்சி நடத்த முடியும் என்று அதை விட்டு தொலைத்தார்கள். அதனுடைய விலகி பிறகு இன்றைக்கு தளபதி அவர்கள் இந்த இயக்கத்தை நடத்திக்கிட்டு. ஆனாலும் மத்திய சர்க்கார் இருப்பவர்களுக்கு மற்றவர்களுக்கும் இன்னும் நம்மை கண்டால் இவர்கள் எல்லாம் ஒரு ஆளா என்று கேட்கிறார்கள்.
ஆனால் இவர்கள் எல்லாம் ஒரு ஆளா என்று கேட்டால் திருப்பி நாம் நீ எல்லாம் ஒரு ஆளா என்று கேட்க வேண்டிய நிலை இருக்கிறோம். தளபதி அவர்கள் நேற்று கேட்டுவிட்டு வந்திருக்கிறார்கள், பணம் கொடுக்கறேன் சொல்லல, கொடுக்க மாட்டேன் சொல்லல, உட்கார்ந்து இருக்கிறார் பேசாமல். ஆனால் ஒன்றை நான் கேட்கிறேன், இது கூட்டாட்சி தத்துவத்தை கொண்ட நாடு, நாம் வரி செலுத்துகிறோம், அந்த வரிதான் அங்கே இருக்கிறது, அந்த வரிங்களை பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து மத்திய சர்க்காரத்திலிருந்து அனா பைசாவோடு பைசா செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதை நிச்சயம் செய்வார் தளபதி அவர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.